வாழ வந்தேன். எந்த எனக்கு என்ன, நீ சொல்ற இடத்துல வண்டி நிக்காது. வண்டி எங்க நிக்கிதோ அங்கதான் நீ இறங்கி போனோம். என்னையவே வா. ஆமா போ. காமராஜர் ஐயாவா இல்ல மூப்பனார் ஐயாவா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஐயாவும் போய் சேர்ந்துட்டாங்க. எந்த ஐயா கூப்பிடுறாங்க? உனக்கு ராமகிருஷ்ணன் தெரியுமா? யாரு? டீச்சர் மகன் ராம். சாரதா டீச்சர் மகன் ராமு தானே? அவன் நம்ம பயலாச்சே, கட்டிட்டு வரானா வெட்டிட்டு வருவேன். உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நான் சொன்னா கொலை கூட பண்ணுவேன். ஐயா கேட்டீங்களா? நீ அவனுக்கு சேர்ந்து செஞ்சதுக்கு ஸ்டேஷன் உண்மை சொல்றான். எம்எல்ஏ இருக்கிற கோபத்தை ஏன் அவன் மேல காமிக்கிறீங்க? வேகவே இல்ல. எந்த கடையில வாங்கினது? காசு உடுத்தீங்களா இல்லையா? தண்ணி யாரு கொடுப்பா? ஐயா சாப்பிட்டது நெஞ்ச கரைக்கிறாப்புல இருக்கு. ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் போய் ஒரு தம்ம போட்டு வந்துறேன். நீங்க எதை கேக்குறாரு அப்புறமா கல. சேட்டைய பாத்தியா? உன் பேர் என்னடா? சத்த சேர்ல உட்காந்துக்கலாமா? விருமாண்டின்னு நினப்பு. உன் பேர் என்ன? அத சொன்னாத்தே அடி இடி மாதிரியில உழுது. நான் என்னத்த சொல்றது சார்? அடிக்க மாட்டேன் சொல்லு. வாழ வந்தேன் சார். இதே ஊரு தானா? காரியப்பட்டி சார். இங்க எப்ப வந்த? 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்பா அம்மா எல்லாரும் பொழைக்கிறதுக்காக இங்க வந்தேன் சார். அப்பா என்ன செய்யறாரு? எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க சார். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி யாரும் இல்ல சார். கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த துயரத்தை ஏன் சார் கேக்குறீங்க? நானே இத்து போயிருக்கேன். எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்ல சார். என்ன தொழில் பாக்குற? ஒரு குதிரையை வச்சு புல பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ராம உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? யார் அம்மா? சாரதா டீச்சர் மயனவா கேக்குறிய? ம், எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமே. க்ளோஸ் ஃப்ரெண்டா? நமக்கு தம்பி மாதிரி. என்ன ஒரே ஊத்துல பிறக்கல, அது ஒண்ணுதான் குறை. அதெல்லாம் சரி, எதுக்கு அவனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கிய? கேக்குறதுக்கு ஒழுங்க பதில் சொல்லு. இன்ன வரைக்கும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ ஐயாவுக்கு ஆஸ்டே எடுத்துக்கோங்கப்பா. சாரதா டீச்சர் எப்படி? எப்படின்னா அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? உண்மையிலே ரொம்ப பாசக்காரோ சார். தீபாவளி பொங்கன்னா புது துணிமணி கண் மாதிரி இருக்கு சார். உண்மையாவா? உண்மையிலே சார். டீச்சர் அம்மாவுக்கு சொந்தம் சொல்ல ஆள்னால காரி கடைக்கு போறதுல இருந்து கரண்ட் பில்லு கட்டுற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்ன அந்த பயதே கொஞ்சம் கோவக்காரன். எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் நம்ம குதிரையில வரும்போது அவன் அடங்கித்தானே உட்காரனு. தில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதானே. என்ன நான் சொல்றது? அது சரி, அந்த அம்மா தான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காளே, அப்புறம் எதுக்கு அவளை கொல்ல சொன்ன? என்னது கொலையா? ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கும் போதே நினைச்சு இதுல பெரும் இல்லங்க இருக்குன்னு நான் நினைச்சாப்ல. அட எங்கே போல விடுக்க, இங்கதான் இருக்கேன். இனி என்னத்த போ விட்டிய? நிரந்தரமான மாமியா விட்டு இருக்கு. என்னடா நடிக்கிற? வாடா தெரியுதோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இப்ப சொல்றேன். அந்த அம்மாவை கொலை பண்ண செய்தியை உங்க மூலமாத்த ஐயா நீங்க சொல்லிதே எனக்கே தெரியும். ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல, கோவத்துக்கிட்டு போன பொண்டாட்டிய பாக்க போயிட்டு காலையிலதான் இங்கே வந்தேன். ஏன்டா கல்யாணம் பண்ணம்னு இருக்கு? உங்களை மாதிரி படிச்சிருந்தா கூட நான் கலெக்டர் ஆயிருக்கலாம். புலம்பாம வாடா. இங்க வரு.
மீனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறத. அதுக்கு ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பாம இருக்கு. ஏப்பா மனுஷன் வெயிட்ட வச்சுக்கிட்டு இருக்கா, அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க, வாப்பா இங்க. என்னப்பா பாக்குற, இறக்கப்பா. அதுக்கு ஒண்ணும் குணம் இல்ல, ஆட்டாப்பா பூசாரி நானா. நீ இப்படி ஊர் வேலை பார்த்துட்டு சரி, வீட்டுக்குன்னு ஒரு 50-100 கொடுத்துறாத. எல்லாம் என் தலையெழுத்து. சும்மா ஏண்டி காசு காசுன்னு போட்டு நச்சரிக்கிற? நீ கேக்குறப்பெல்லாம் குடுக்குறவங்கள்ட்ட மானியா இருக்கு, வச்சிருந்தாத்தான் கொடுப்போம்ல. ஊர் உலகத்துல போய் பாரு, ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய வச்சு எப்படி குடும்பம் நடத்துறான்னு. வீட்டு செலவுக்கு கூட காசு கொடுக்க வக்கு இல்ல உனக்கெல்லாம், எதுக்கு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி? நாய் நரினாத்தையும் ஜோடியோட தெரியுது, மழவில்லைனா கழுதைக்கோடத்தையும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்காக என்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் சம்பாரிச்சுட்டு வருது? இங்கரே இந்த நக்கல் பேசல என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்த, அப்படியே உள்ள வச்சு இழுத்துருவேன். சோத்து குடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா தினம் குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கும். இருக்கிறத வச்சதே அட்ஜஸ்ட் பண்ணனு. எப்பவுமே சுவாசியாளர்னா நீ சேர்மனியில கட்டி இருக்கணும். நீ ரொம்ப பேசுற, மரியாதையா தினம் 50 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தனும். இல்ல இல்லைன்னா என்ன செய்வ? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எதுக்கு இங்க இருக்க? எங்கயாவது ஓடி என்ன சொன்னா? எங்கயாச்சும் ஓடி போ சொல்றா பாதகத்தி. அப்படி இல்லாம சொல்றாவ, இதாச்சும் பரவாயில்லம்மா, டீசெண்டா இருக்கு. 10 நாளைக்கு முன்னுக்கு தூங்கும் போது அமிக்கல்ல தூக்கி போட்டு கொல்ல பார்த்தாமா பாவி மக. கெஸ்ட் மிஸ் இல்லைன்னா அன்னைக்கே இந்த வாழை வந்தானுக்கு சங்குதே. தனியே இந்த அளவுக்கு பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளேயே படுக்கிறது இல்லை, உயிரை கையில பிடிச்சிட்டு குளிர்லதே காய வேண்டியதா இருக்கு. அட இறப்பா, உயிர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீ ஒண்ணு. நீயும் குடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா காசு கொடுக்கலாம்ல, வீட்டு செலவுக்கு தானே கேக்குறான். அவளும் பாவம் இல்ல. என்னம்மா வச்சுக்கிட்டாமா வஞ்சவம் பண்றாங்க, வெளியூருக்காரவு வந்தா தானம்மா காசு. சும்மா இறப்பா, இந்த இத வச்சுக்க. இல்லம்மா வேணாமா. பரவாயில்ல வச்சுக்க. இன்னைக்கு குடுப்பிய, டெய்லி குடுப்பீலாமா? டெய்லி குடுக்கறதுக்கு என்னாலையும் முடியாதுப்பா. இத வச்சுக்கோ, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் நல்ல விதமா அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். ராம் நீ இங்கே இரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்னப்பா எதுக்குப்பா அப்படி நோண்டிக்கிட்டே இருக்க? ஒரு ரவுண்டு போலாமா? என்ன உங்க வைஃப்க்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? ஏன்ப்பா? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். தனிய ஒரு உயிரை கொல்ல கூடாதுன்னு பாக்குறப்பா. கொல்றதாப்பா வீரம், பொறுமையா இருக்குன்னு பா, அதாப்பா வீரம். ஓஹோ அதான் மண்டை வீங்கி இருக்காக்கும். அதிகமா நான் பேசக்கூடாது. குதிரையில உட்காந்தம்மா கும்மாளமா இருந்தம்மா போனமான் இருக்கணும், அங்க பாத்து போ. பாப்கார்ன் தானே தின்னு இருந்தேன், இதேனா எப்படித்தான் கவனிக்கிறான்னு தெரியல. இறங்கப்பா இறங்கு, உன்னைய குதிரையில எத்தனைக்கு ஊருப்பட்ட கல்வினா கேட்டுக்கிட்டு இருக்க. ஓம் பேச்ச குதிரை எட்டுச்சுன்னா அது கூட நீ மதிக்காது. யாரா அப்படி போற? இங்க வர்றா, இன்னொருக்கா போற? எப்பா செக்கச்சவேர்னு இங்கிட்டு அங்கிட்டு ஓயாம வண்டியில போறாளே, இவ அம்மா மலைச்சாமி பொண்ணுதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏப்பா இப்ப படிக்கிறாளா இல்லையா? எங்க ஸ்கூலு? அப்படியா, இதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கா? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியுமே. So how do you feel? Really, the painting was fantastic. Yeah. Okay, where can we go next? We can go to Pillar Rocks, I heard it's a good place. அழுமாடி வட்ட ஓடுகிறதுக்கே என்ன தானே பார்க்க வந்த? உனக்கு அப்படி ஒரு நினைப்பா? பின்ன? நான் ராம பார்க்க வந்தேன். பார்க்க வந்தது மாதிரி தெரியலையே, பறந்துகிட்டே இல்ல தெரியல. என்ன, அவளை லவ் பண்றீங்களோ? ஆமா, உனக்கு என்ன? அதுக்கெல்லாம் அவன் செய்ய மாட்டானே, அவன் ஒரு அரைச்சாமி யாராச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை ஒழுங்கா பாரு. அடியாத்தி என்ன மூட்டு கோவப்படுற, உனக்கு உதவி பண்ணலாம்னு பார்த்தா? உன்னால முடியுமா? ரொம்ப செலவாகுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்ப அட்வான்ஸ் 500 போடு. காசை வாங்கிட்டு கனெக்ஷன் பண்ணி விட்டியா? அடையே சார், நீங்க வேற இத போய் அவன்கிட்ட சொல்லி யார் சார் அடி வாங்குறது? அப்புறம் ஏன்டா அவகிட்ட காசு வாங்கின? என் குடும்ப சூழ்நிலை, கண்டவங்கிட்டா கை நீட்டாப்ல ஆகி போச்சு. இதுல யார போய் குத்தம் சொல்ல? எல்லாம் என் விதி. படிக்கிற பொண்ணை ஏமாத்தி காசை பறிச்சிருக்க. தப்பு தாங்க ஐயா. சொல்றா யார் அந்த பொண்ணு? ஐயா வீணா நிக்கிறாங்க. சொல்றேன்னா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தாயா இல்லைங்க. வேற யாரும் இல்லையா? அம்மா எஸ்ஐ மலைச்சாமி ஐயா மகனே. சார் சார் என்னடா, ஒரு சிகரெட் வாங்கி தர சொல்லுங்க சார். அடி செருப்பாளை, சிகரெட் குடிக்காம இருக்க முடியாதோ? ரொம்ப குளிருது சார்.
உங்களுக்கு என்ன உள் சுற்று வெளி சுற்றுனா போட்டிருக்கீங்க, எங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அவ்வளவு யோசிக்கிற விளக்கு என்ன, ஐயா கேக்குறப்ப எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். ஆமா, எல்லா உண்மையும் சொல்லு விட்டுறோம்னு சொன்னீங்க, மறுபடிக்கு பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. இது முதலே தெரிஞ்சிருந்தா எதையுமே நான் சொல்லி இருக்க மாட்டேனே. நமஸ்காரம். நமஸ்காரம்ப்பா. எதுக்காக உள்ள இருக்கீங்க? அட, அதுனா ஒண்ணும்லப்பா, சும்மா ஒரு மர்டர் கேஸ் என்கொயரி, அதெல்லாம் சரி. நீ யாருப்பா? நமஸ்காரம், என் பேரு மா மாணிக்கம், சுருக்கமா எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. இது வேறையா? சரி, அப்புறம் இப்போ உள்ள நீங்க குளிரில் எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி வெளிய குளிரில் கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சமூக சேவை. அதுக்கு போய் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வர்றா உதவி பண்ணதுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது என்னையா கொடுமையா இருக்கு? நம்மள மாதிரி ரொம்ப நல்ல ஆளுகளுக்கு எப்பவுமே சோதனை தாயா. ஏய், நமஸ்காரம். நமஸ்காரம் சொல்லுங்கய்யா. எங்கடா உன் கூட வந்த நாலு டிக்கெட்ல உன்னை காணோம், கலெக்ஷன் கழிச்சிட்டியா? எங்க சார் போகுது, இங்கதான் ஏதாவது ஒரு ரூம்ல இருக்கும். என்னது ரூம்ல இருக்குமா? ஏண்டா, நாங்க என்ன ராஜா கட்டி வச்சிருக்கோம்? போங்க சார். உனைய சுருக்கமா எல்லாரும் எப்படி கூப்பிடுவான்னு சொன்ன? மாமான்னு. உனைய முழுசா கூப்பிட்டாலே அப்படித்தான்டா கூப்பிட முடியும். வாங்க மாமா. என்ன வேற துறையை கூப்பிடுறியா? நீ முதல்ல அங்கிட்டு தள்ளி உட்காருப்பா, என் பெட்டி வெட்டியே தூக்கிட்டு போயிடாத. நான் இருக்கிற பிரச்சனையில இந்த சென்னியனை கொண்டாந்து போட்டிருக்கேன். ரொம்பத்தான் யோசனை பண்ற. ஒப்பா மட்டும் ஊரெல்லாம் வாங்குறாரு, உங்ககிட்ட நான் வாங்குறேன், உள்ள வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேங்கிறிய. இத வச்சு ஆளத்தையும் கூட்டு வர முடியும். என்னடி சொல்ல சொல்றீங்க? நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னா அதுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்ப பார், பேன் ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்படியே அடிச்சு கொன்னிடலாமான்னு வருது. உனக்கு அவனை கரெக்ட் பண்ற மெத்தடே தெரியல, அதுக்கு நாங்க என்னடி செய்ய முடியும்? வேலையை பாரு. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். என்னடி நீயும் உன் டேஸ்டும், அவன் என்னமோ குளிருக்கு ஸ்வெட்டரை போட்டு விட்டா மாதிரி சட்டையை போட்டு திரியறான். அவனை போய் இது பார், அவனை பத்தி தப்பா பேசுது. சரிடி, ஆள் சூப்பர் ஹீரோ தான், ஆனா உனக்கு தான் மசியவே மாட்டேங்கிறானே. இது பாருங்கடி, இந்த மாதிரி ஆளுங்களா பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா மத்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இத மட்டும் என்கிட்ட விட்டுருங்க, ஈஸியா டீல் பண்ணிடுறேன். டீல் பண்றேன், நீ கரெக்ட் பண்ணிடாதடி. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா படிக்கிற? பள்ள மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. அவ சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிடுவா போல இருக்கடி. வாங்கடி, ஓடிடலாம். என்னப்பா வாலு, எஸ்கேப் ஆயிட்டா நம்மள? ஊருக்குள்ள பெரிய சண்டீரே இவ்வளவு நாளா கையில வச்சிருந்திருக்க, இது நமக்கு தெரியாம போச்சே. எஸ்கேப் ஆகி எங்கேயா போயிருப்பான்? அதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஆமாடா, இப்படி எதையாச்சும் ஒன்ன சொல்லி தேர இழுத்து தெருவுல விட்டுறாதீடா. ஏற்கனவே வாங்கினது இன்னும் வலிக்குது. சும்மா நடிக்காதையா, உனக்கு தெரியாமலா இருக்கும். போலீஸ்ரா வந்துட்டாயாடா, கடமை வரீங்க. நம்ம வெளியில இருந்துடக்கூடாதே, அதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருப்பாங்க. வாங்க சார். என்னடா, அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அதான் தெரிஞ்சா சொல்றோம்னு சொல்லி இருக்கல சார். நாங்க பொழப்பு பாக்குற இடத்துல இப்படி வந்து இம்சிய கூட்டுறீங்களே சார். பாத்துக்க, எவ்வளவு சீக்கிரம் சொல்றியோ அவ்வளவு உனக்கு நல்லது. இல்ல, அவனுக்கு பதில் நீதான் உள்ள போக வேண்டியிருக்கும். சரிங்க சார். உங்களுக்கும் சேர்த்துதான்டா. அவன்தான் கொலகாரன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னடானா, அதை இல்ல இவன் தான் சொல்றாங்க. இப்ப என்னடானா, இவனை அவன் கொல்ல போறோம்னு சொல்றாங்க. எவனை எவன் கொல்ல போறேன்? கொஞ்சம் அசந்தம்னா மொத்தத்துல நம்மளை கொண்டுருவாங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஹா, அரஸ்ட் வரண்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. நீ எப்படி நம்மளுக்கு ஜெயில காட்டாம விட மாட்டாம இருக்கே? அதுக்குள்ள நம்ம இவனை புடிச்சு கொடுத்துட்டு மெடலை வாங்கி போடணும். கேர்ஃபுல்ரா.
டீச்சர் அம்மா மன்னிச்சுக்குங்க. வீட்டுக்கு நம்மில வருதியா வருதியா, உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஐயோ ஐயோ, இவல்ல இங்க படுத்து கிடக்குறானா அவன் நினைச்சு அடிச்சுட்டனே. அடியே இப்படி பாக்காதடி, நான் வேணுக்குன்னு செய்யலடி, என்ன நம்புடி. என்னமா நடந்துச்சு? நான் தூங்கும் போது என் புருச விறகு கட்டையாலே அடிச்சு என்ன கொல்ல பார்த்தாருங்க ஐயா. அப்படியெல்லாம் இருக்காதுமா, தெரியாம கைதவறி போட்டிருக்கான். இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளாவே அந்த ஆள் ஒரு மாதிரியா தான் தெரியுறாரு. கொலகாரம் கூட சிநேகிதம் வச்சுக்கிட்ட உன் புத்தி எப்படி இருக்கும்? அதான் என்ன அடிச்சு கொண்டு போட்டு வேற எவ கூடையாச்சும் ஓடி போயெல்லாம் திட்டம் போட்டிருப்பேன். அப்படியா? நான் என்னத்த சொல்ல, நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பவா புரியு. என் ராசி எப்படி? பெருமையில கொடுத்தாலே இவங்க விவசாயத்தை பார்த்து போடுவாங்க. இவ மேற்கொண்டு விதையும் உரத்தையும் போட்டு தண்ணிய வேற பாய்ச்சி விட்டு போறா. என்ன பாடுபடுத்த போறாங்களோ ஆண்டவா. அம்மா பரிமளா, புருஷனை காத்த புண்ணியவதி நீந்தாண்டி எப்படி உனக்கு முக்கு ரோட்டில் செலவு வச்சிருவாங்கடி. முறைக்காம போ.